மகாபாரதம் பகுதி 40. துரியோதனனின் காதில், மருமகனே, நீ இந்த உலகிலேயே மிகப்பெரிய சபாமண்டபம் ஒன்றை நம் அரண்மனையின் அருகில் எழுப்பு. அது தேவலோகத்திலுள்ள மண்டபத்தையும் தோற்கடிக்கும் அழகை கொண்டிருக்க வேண்டும். அதை பார்க்க வரும்படி பாண்டவர்களுக்கு தூது அனுப்பு. அதை காண தர்மன் தன் குடும்பத்துடன் வருவான். வந்த இடத்தில் பொழுதுபோக்குக்காக சூதாட்டுவோமே என நான் சொல்வேன். அவன் மறுத்தாலும் கூட நம் வார்த்தை ஜாலத்தால் அவனை சூதாட்ட வைப்போம். பிறகென்ன, சூதில் என்னையும் வெல்ல வல்லவர் யார்? பந்தயப் பொருளாக அவனது நாட்டையும் அவர்களையுமே பெறுவோம் என்றான். மாமாவின் இந்த வார்த்தைகள் தேனாய் பாய்ந்தது மருமகன் காதில். மாமாவின் இந்த யோசனையை சபையோர் அறிய உறக்கச் சொன்னான் துரியோதனன். திருதராஷ்டிரனின் தம்பி வித்துரருக்கு இந்த யோசனை பிடிக்கவில்லை. மகனே துரியோதனா, இது கொஞ்சம் கூட நியாயமில்லாதது. தருமன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அண்ணா, உன் நாடு எனக்கு வேண்டுமென கேள், அல்லது உன் தந்தையை கொண்டு இப்போதே உன் நாடு எனக்கு வேண்டும் என ஓலை எழுதச் சொல். தர்மன் எதை கேட்டாலும் தந்துவிடும் தர்மவான். அதிலும் பெரிய தந்தை மீது அலாதி பிரியம் கொண்டுள்ளவன். அவரது வார்த்தையை தட்டமாட்டான். எந்த சிரமமும் இல்லாமல் நாடு உனக்கு கிடைத்து விடும். இல்லாவிட்டால் உன்னை உலகம் பழிக்கும் என நல்லதையும் எளிய வழியையும் போதித்தார். துரியோதனனுக்கு கோபம் வந்துவிட்டது. சித்தப்பா, என்ன சொல்கிறீர்? அந்த தர்மனிடம் போய் கெஞ்ச நான் ஒன்றும் யாசகன் அல்ல. என் தந்தை வஞ்சகமாக ஓலை எழுதி எங்களுக்கு நாட்டை வாங்கிக் கொடுத்தால் மட்டும் ஊர் பழிக்காதோ? உமக்கு எப்போதுமே பாண்டவர்கள் மீது தான் பிரியம். அவர்கள் பிச்சை போட்டு தங்கள் தரத்தை உயர்த்தி கொள்ளவும் நான் பிச்சை எடுத்து என் குலத்தரத்தை தாழ்த்தி கொள்ளவுமே நீர் விரும்புகிறீர் என்றான். இது கேட்டு வித்துரருக்கு வருத்தம் ஏற்பட்டது. துரியோதனா, நீ உன் சித்தப்பனின் பிள்ளைகளுடன் ஒற்றுமையாக இருந்தால் உங்கள் பராக்கிரமம் கண்டு பிற நாட்டவர் அருகே வரவே அஞ்சுவார்கள். அந்த நல்லெண்ணத்திலேயே அவ்வாறு சொன்னேன். உன்மீது அக்கறையில்லாதவர்கள் சொல்லும் யோசனைகளை ஏற்காதே என்றார். துரியோதனன் இப்போது அவரை ஏளனம் செய்து பேசினான். சித்தப்பா, உம்மை சொல்லி குற்றமில்லை. உமக்கும் உன் சொந்தங்களுக்கும் இருக்க இடம் கொடுத்து சுக வாழ்வை கொடுத்து உண்ண அறுசுவை உணவும் கொடுக்கிறேன் இல்லையா? அதற்குரிய நன்றியை நீர் இப்படித்தானே காட்டுவீர் என்றான். இதை கேட்டதும் வித்துரனுக்கு கோபம் வந்துவிட்டது. செய்ததை சொல்லிக்காட்டும் துரியோதனனை அவர் வெறுத்தார். நல்லதை எடுத்துச் சொல்லியும் கேட்காதவர்களின் அருகில் இருந்து பயனில்லை என்பதால் அங்கிருந்து வெளியேறிவிட்டார். இதன் பிறகு துரியோதனன் மளமளவென மண்டப வேலைகள் குறித்த கட்டளைகளை சிற்றரசர்களுக்கும் சிற்பிகளுக்கும் பிறப்பித்தான். வேலை கனகச்சிதமாக நடந்து முடிந்தது. இந்த தகவலை தந்தைக்கு சொன்னான் துரியோதனன். சுயநலக்காரனாக மாறிவிட்ட திருதராஷ்டிரன் தன் தம்பி வித்துரனை வரவழைத்து, வித்துரா, நீ பாண்டவர்களின் இருப்பிடத்திற்கு செல். அவர்களை மண்டப திறப்பு விழாவுக்கு வரச்சொல். இதோ இந்த ஓலையை அவர்களிடம் கொடுத்து அவர்களின் வருகையை நான் மிகவும் எதிர்பார்ப்பதாகச் சொல் என்றான். பெரியவர் சொல் கேட்பது சிறியவர்க்கு அழகு. அண்ணன் வஞ்சக எண்ணத்துக்கு உடன் போகிறான் என்று தெரிந்தாலும் கூட மூத்தார் சொல் கேட்க வேண்டும் என்பதால் வித்துரர் இதற்கு உடன்பட்டார். இந்திரபிரஸ்தத்துக்கு பெரும் படையுடன் சென்றார். தர்மர் அவரை வரவேற்று ஆசனமிட்டு தாழ்பணிந்தார். தர்ம சகோதரர்களின் அடக்கமான மனப்பாங்கு வித்துரரை கவர்ந்தது. வந்த விஷயத்தை சொன்ன அவர் ஓலையை நீட்டினார். பெரியப்பாவின் அழைப்பை நான் தவிர்க்க இயலுமா என்ற தர்மர் விழாவுக்கு வர சம்மதம் தெரிவித்தார். அப்போது வித்துரர், தர்மா, நீ வருவதாகச் சம்மதித்து விட்டாய். ஆனால் உன் ராஜ்யத்தை சூதாட்டி பறிக்க துரியோதனனும் சகுனியும் திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த விஷயம் உன் பெரியப்பாவுக்கும் தெரியும். ஆனால் அவர் தன் மக்களை தடுக்கவில்லை. எனவே நீ பெரியோர் சொல்லுக்கு மதிப்பளித்து வா. ஆனால் குலத்தையே அழிக்கும் சூதாட்டத்திற்கு மட்டும் ஒப்புக்கொள்ளாதே என்றார். தர்மர் அவரிடம், சித்தப்பா, விதி வழியே வாழ்க்கை செல்கிறது. அதை தடுப்பார் யாருமில்லை. இன்னதான் இன்னார் வாழ்வில் நடந்தாக வேண்டுமென இறைவன் எழுதி வைத்தை யாரால் மாற்ற இயலும்? நான் சூதாட வேண்டுமென எழுதப்பட்டிருந்தால் அது நடந்தே தீரும். நாணயம், ஒழுக்கம், பண்பாடு ஆகியவை தெரிந்த ஒருவன் சூதாட விரும்ப மாட்டான். ஆனால் விதி அவனை அதற்குள் இழுத்து தள்ளினால் அவனால் எப்படி தடுக்க இயலும் என்றார். இப்போது பீமன் குறுக்கிட்டான். தர்மண்ணா, என்னை மன்னிக்க வேண்டும் என பவ்யமாக சொன்னவன் திடீரென குரலை உயர்த்தி, அண்ணா, துரியோதனன் நம்மை அழிப்பதற்கென்றே அங்கே வரச் சொல்கிறான். நாம் ஏன் அவன் வலையில் போய் சிக்க வேண்டும்? நாடு வேண்டும் என்ற ஆசையிருந்தால் படையெடுத்து வா என மறுவோலை அனுப்புவோம். அந்த மடையன் இங்கு வரட்டும், அவனை பிளந்து விடுகிறேன் எனக்கே கர்ஜித்தான். அர்ஜுனன், நகுல, சகாதேவனும் இந்த கருத்தை ஆமோதித்தனர். தர்மர் சிரித்தார். தம்பிகளே, அழைப்பது பெரியப்பன், வந்திருப்பது சித்தப்பன் என்றான பிறகு நாம் செல்லாமல் இருந்தால் பெரியவர்களுக்கு அடங்காத பிள்ளைகள் என்ற அவப்பெயர் அல்லவா நம்மை வந்தடையும் என்ற தர்மர், சூதாட்டுவதும் மது அருந்துவதும் குலத்தை அழிக்கும் செயல்கள் என்று நமது பெரியோர்கள் சொல்லியிருப்பது தெரிந்திருந்தும் நம்மை வம்புக்கு இழுக்கும் துரியோதனாதிகள் அந்த பெரியோரின் வாக்கு உண்மையாயிருக்கும் பட்சத்தில் அதனாலேயே அழிந்து போவார்கள் என்றார். பாண்டவர்களை புறப்படும்படி கட்டளையிட்டார்.
மகாபாரதம் பகுதி 41 ஸ்திரீகளே, ஒருவருக்கு வாக்களித்த பின் அதை செய்யாமல் இருப்பது தர்மமல்ல என்ற தர்மர் விதியின் வழியில் தன்னை செலுத்தினார். கஷ்டம் வரும் என்றே தெரிந்தும் அதில் போய் சிக்கிக் கொள்ளலமா என தர்மரை பற்றி எல்லாரும் எண்ணக்கூடும். இராமாயணமும் மகாபாரதமும் தர்மத்தை உரைப்பவை. ராமனை காட்டுக்கு அனுப்புவது உசிதமல்ல என்பது தெரிந்திருந்தும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்ற தர்மத்தின் கட்டளைக்கு தசரதர் கீழ்ப்படிந்தது போல இங்கே தர்மன் கட்டுப்படுகிறார். வாகனங்கள் புறப்பட்டன. துரியோதனனுக்கு ஒற்றர்கள் மூலம் தர்மர் புறப்பட்டு விட்ட செய்தி பறந்தது. அவன் மகிழ்ச்சியுடன் பாண்டவர்களின் வரவை எதிர்பார்த்திருந்தான். பாண்டவர்கள் அரண்மனைக்கு வந்து பெரியப்பா திருதராஷ்டிரனை வணங்கினர். அவர்களை கட்டித் தழுவி மகிழ்ந்த திருதராஷ்டிரன், மைந்தர்களே, உங்களைப் போல் உலகில் யாருண்டு? நீங்கள் உலகத்தையே உங்கள் கையில் வைத்திருக்கிறீர்கள். எல்லா நாட்டு மன்னர்களும் உங்கள் வீரத்துக்கு அடிபணிந்து திரையாக கொட்டி கொடுத்ததற்கு கணக்கே இல்லை என கேள்விப்பட்டேன். தர்மனோ அவற்றை தானம் செய்வதில் மகிழ்ச்சி கொள்கிறான். நீதியின் காவலர்களே, உங்கள் அருமை பெருமையைக் காண என் தம்பி பாண்டு இப்போது இல்லையே என நினைத்து வருந்துகிறேன். சரி, விதி யாரை விட்டது? அத்திருக்கட்டும். பெரியம்மா உங்களைக் காண காத்து கிடக்கிறாள். நீண்ட நேரமாய் போய் அவளிடம் ஆசை பெறுங்கள் என வஞ்சகத்தை மனதில் மறைத்து நாவில் தேனொழுக்க பேசினான். அவர்கள் பெரியம்மாவிடம் ஆசை பெற்றனர். குந்திதேவி கொடுத்து வைத்தவள் என பெருமூச்சு விட்டாள் காந்தாரி. திரௌபதியை பெரிய மாமியார் அருகில் இருக்கச் சொல்லிவிட்டு பாண்டவர்கள் சபாமண்டபத்திற்கு சென்றனர். ஒரு வீட்டு கிரகப்பிரவேசத்திற்கு போகிறோம், போனால் நம் வாயை வைத்து கொண்டு சும்மா இருக்க வேண்டும். வீட்டுக்காரர் மிகுந்த பெருமையுடன், இந்த வகுத்தல் ஷாகேஸ் எப்படி இருக்கு? இது மாதிரி இந்த ஊரிலேயே ஒரு வீட்டிலும் இல்லை என பெருமையடிப்பார். நமக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் ஆமாம் சாமி போட்டு வைக்க வேண்டும். இல்லையே இது இன்னார் வீட்டில் இருக்கிறதே என்றெல்லாம் சொல்லக்கூடாது. தர்மர் இந்த விதியை கடைபிடித்தார். துரியோதனா, நீ கட்டியுள்ள இந்த மண்டபம் சுதன்மையைப் போல் உள்ளது என்றார். சுதன்மை என்பது இந்திரலோகத்திலுள்ள சபாமண்டபமாகும். அதற்கு ஒப்பிட்டு பேசி அவனை மகிழ வைத்தார் தர்மர். காரியத்தில் கண்ணாயிருந்த துரியோதனன், அண்ணா, தந்தையார் அரண்மனையில் தான் இன்று மதிய விருந்து. அது தயாராகும் வரை பொழுதுபோக்கிற்காக பக்கடை ஆடுவோமே என்றான். தர்மர் நேரடியாகவே சொல்லிவிட்டார், தம்பி, வஞ்சக எண்ணத்துடன் கோபம் கொள்வது, சந்தர்ப்ப சூழலால் செய்த தவறுகளை குத்திக்காட்டி பேசுவது, நல்ல நண்பனை சந்தேகப்படுவது, சூதாடுவது ஆகியவை கொடிய பாவச் செயல்கள் என்று சாஸ்திரம் சொல்லிக் கொடுத்திருக்கிறது. அதை மறந்துவிட்டாயா? மேலும் சூது என்றால் அதற்கு பந்தய பொருள் வேண்டும். அப்படி என்னிடமுள்ள எந்த பொருளுக்காக நீ ஆசைப்படுகிறாயோ அதை என்னிடம் கேள், அப்படியே தந்து விடுகிறேன். சூதாடித்தான் பெற வேண்டும் என்பதில்லை என்று ஆணித்தரமாகவும், அதே நேரம் துரியோதனனை பிறர் பொருளுக்காக கை ஏந்தும் ஒரு யாசகனுக்கு ஒப்பிட்டும் பேசினார். சகுனிக்கு சுருக்கென்றது. தர்மனிடம் அவன், சூதாட்டத்தில் காய்கள் தான் பேசுகின்றன. அவரவர் அறிவை பயன்படுத்தி காய்களை உருட்டுகிறோம். ஜெயித்தவர் பந்தய பொருளை அடைகிறார். ஒருவேளை நாங்கள் தோற்றால் பாண்டவர்களுக்கு தானே துரியோதனனின் பொருள் கிடைக்கப் போகிறது. பசுவை கொன்றவன் பாவத்திற்கு அஞ்சுவது போல என் பகடையைக் கண்டு நடுங்குகிறாய். ஒருவேளை நீ வைத்திருக்கும் செல்வத்தின் மீது உனக்கு பேராசை அதிகமா, அல்லது கஞ்சத்தனத்தால் இப்படி பேசுகிறாயா என்றான். நல்லவர்கள் பேசினால் பதில் பேசலாம், கெட்டவன் பேசினால் பதில் பேசக்கூடாது. தர்மர் இந்த கொள்கையில் உறுதியாயிருந்தவர். அவர் சகுனிக்கு பதில் சொல்லவில்லை. அவரது அமைதியை அச்சமென கருத்திய கர்ணன், தர்மா, ஒரு சாதாரண சூதாட்டத்துக்கு தகுதியில்லாத நீ வீரப்போருக்கு எப்படி தகுதியுள்ளவன் ஆவாய்? பயந்தாங்கொள்ளியான நீ இங்கிருந்து இந்திரபிரஸ்தத்துக்கு ஓடிவிடு என்றான். கெட்டவர்கள் மட்டுமல்ல, கெட்டவர்களுடன் சேர்ந்திருப்பவர்கள் ஏதாவது பேசினாலும் அதை கண்டு கொள்ளாமல் விட்டுவிட வேண்டும். தர்மர் இதற்கு பதில் சொல்லாவிட்டாலும் அர்ஜுனன் ஆத்திரப்பட்டு விட்டான். ஏ கர்ணா, யாரை பார்த்து என்ன சொன்னாய்? என் சகோதரனை பழித்த உன் தலை இப்போதே மண்ணில் விழும் என வில்லை தூக்கவும் தர்மர் அவனை கையமர்த்தி அடக்கி வைத்தார். பிறகு அந்த சபையோரிடம், சபையோரே, நான் போரிடத் துவங்கினால் என்னோடு போட்டியிட எந்த வீரனும் உலகில் பிறக்கவில்லை. ஆனாலும் என்னை பற்றி நானே பேசினால் அது வீரத்துக்கு இழுக்கு என்பதால் அமைதியாக இருந்தேன் என்றவர் சகுனியே, உம் வஞ்சகம் நிறைந்த சூதாட்டத்துக்கு உடன்படுகிறேன் என இருக்கையை விட்டு எழுந்தார். சூதாட்டம் துவங்கியது. முதலில் தர்மர் வைத்தது தனது முத்து மாலையை மட்டும்தான். பகடையை உருட்டினார், அவரே ஜெயித்தார். சகுனி இரண்டு முத்துமாலைகளை அவரிடம் கொடுத்து விட்டான். முதல் ஆட்டத்திலேயே ஜெயித்ததும் சூதாடும் வெறி அவரது மனதில் புகுந்து விட்டது. அந்த கொடிய நோய் பரப்பிய ஆசை என்ற விஷக்கிருமிகளின் பிடிக்குள் கண்ணபிரானையே மைத்துனனாக கொண்ட மாபெரும் ஞானியான தர்மனே சிக்கிக் கொண்டார் என்றால், சாதாரண மக்களான நாம் இன்று சமுதாயத்தில் புறையோட்டி கிடக்கும் கெட்ட வழக்கங்களில் சிக்கிக் கொள்வதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது?